அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம காலையில இருந்தே பார்த்துட்டு இருக்கோம். ஒரு 11 மணில இருந்து அண்ணன் வந்தாங்க. அதுல இருந்து எல்லாருக்கும் சால்வ போத்துறது அந்த வர்க்கிலே தான் இருக்காங்க. நம்ம இன்னமும் பார்க்கற அந்த எனர்ஜெடிக் குறையாம அவங்க அவங்க வர்க்கை கான்சென்ட்ரேட்டா இருக்காங்க. அவங்களுக்காக ஒரு இரண்டு வரி மட்டும், ஏனா டைம் இல்ல எனக்கும் புரியுது, ஒரு இரண்டு வரி மட்டும் அவங்களுக்காக சொல்லணும்னு ஆசைப்படுறேன். கைசலிக்கா அனைவருக்கும் சால்வை போர்த்தி வயிறார அறுசுவை அன்னமும் தந்து மனம் குளிர கல்வி விருதும் தந்த எங்கள் மனங்களை எல்லாம் ஆளும் விஜயண்ணா நாளை மாநிலத்தை ஆள நீ வர வேண்டும். நல்வழி நல்வழி தர வேண்டும். வாழ்க பல்லாண்டு. ப்ளீஸ் ப்ளீஸ் வாழ்க பல்லாண்டு உங்கள் கல்வி தொண்டண்ணா மற்றும் முன்னமே பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அண்ணா. எல்லாருக்கும் வணக்கம். நான் புதுச்சேரியிலேருந்து வரேன். எஸ் சதீஷ், நான் இப்படி விஜய் அண்ணெல்லாம் பார்த்து என்னால் நினச்சி கூட பார்க்க முடில, என் கண்ணை என்னால் நம்ப முடில. எங்கள் வீட்டில் எல்லாருமே விஜய் ரசிகர் தான். எங்கள் அம்மா அப்பா எல்லாருமே சின்ன வயசுலேருந்து நான் விஜய் படம் வரைக்கும் தான் பார்ப்பேன். மீதி படம்லாம் அந்தளவுக்கு பார்த்தது கூட இல்லை. நான் வந்து சும்மா ஒரு 2-3 படம் தான் தேட்டருக்கு போய் பார்த்துருக்கேன். அந்த படம் எல்லாமே விஜய் படம் தான். அண்ணனுக்கு நான் ஒரே ஒரு ரெக்வஸ்ட் வச்சுக்கிறேன், என் கூட சேர்ந்து அண்ணா விசில் அடிக்கணும், விசில் அடிக்கணும். இங்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் என் மாலை வணக்கம். என் பெயர் லட்சியஸ்ரீ. நான் ராணிப்பேட்டை மாவட்டம் மரக்கோணத்தில் இருந்து வருகிறேன். நான் இப்பொழுது விஜய் அண்ணாவிற்காக சிறு வரிகளில் கவிதை சொல்ல விரும்புகின்றேன். தமிழர்களின் அன்பு அண்ணன் தளபதி அவர்கள் கண்ணியமானவர் என்பது நம் தேசமே அறிந்தது. தளபதியின் மக்கள் இயக்க தம்பிகளும் கண்ணியமானவர்கள் என்பது இன்று கண்டேன் அவர்களது ஒழுக்கத்தில், இன்று கண்டேன் அவர்களது ஒழுக்கத்தில். இது போன்ற தம்பிகள் உள்ளவரை, இது போன்ற தம்பிகள் உங்களுக்கு உள்ளவரை என்றும் நிரந்தரமானது உன் வெற்றிகள். தமிழை காப்பாற்றியவர் அறிஞர் அண்ணா, தமிழர்களை காப்பாற்றப் போகின்றவர் எங்கள் தளபதி அண்ணா. போகின்றவர் எங்கள் தளபதி அண்ணா. இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அண்ணா. அனைவருக்கும் மாலை வணக்கம். நம் தமிழகத்தில் இதுவரை யாராலும் சாதிக்க முடியாத ஒரு சரித்திர படைப்பை உருவாக்கிய மாணவ கல்வி செல்வங்களுக்காக ஒரு சரித்திர படைப்பை உருவாக்கிய தளபதி விஜய் சார் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் சரித்திர படைப்பு மேன்மேலும் சிறப்பாக செயல்பட நம் அனைவரும் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ. பிற துன்பம் தன் துன்பம் போல் எண்ணினார் வரலாற்றில் ஒரு தலைவர். ரத்தம் வேறு இல்லை உதிரத்தில் விதைத்தாயே அன்பின் சொல்லை தலைவா.
எனக்கு தரவா. தொடர்ந்து ஹலோ, ஹாய் காய்ஸ், நான் சேலத்துலேருந்து வந்திருக்கேன். இது வரைக்கும் இவர் எங்களுக்கு நம்மளுக்கு இளைய தளபதியாக இருந்திருக்காரு. இதுக்கு மேலே இளைய தலைவனாக வரணுங்கிறது என்னோட வேண்டுகோள். அவர் கண்டிப்பாக வரணும். ஆல் த பெஸ்ட் சார்.